இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மௌனராகம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்ருதிக்கு மல்லிகா யார், சத்யா யார், சத்யாவோட உண்மையான உருவம் என்ன, சக்தி தான் சத்யாவா அப்படின்ற எல்லா குழப்பத்துக்கும் வந்து ஸ்ருதி வந்து விட கண்டுபிடிச்சா வாரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும் அப்படின்ற விஷயங்களும் வந்துட்டு மல்லிகாவுக்கும் சத்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. மல்லிகாவுக்கு இதனால் நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிருமோ அப்படின்ற பயமும் கூடவே தொத்திக்கிச்சு. நம்ம சத்யாவுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நம்ம இந்த விஷயத்தை வந்து வருண்கிட்ட சொல்லியே ஆகணும்னு யோசிக்கிறாங்க, ஆனால் சொன்னால் என்ன ஆகுன்ற பயத்தில் வந்து அவங்க சொல்லாமலும் இருக்கிறாங்க, சொல்ல முடியாத சிச்சுவேஷன்லையும் இருக்கிறாங்க. ஸ்ருதி வந்து பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அது என்ன பிளான் அப்படின்றதெல்லாம் அடுத்த வார எபிசோட்ஸில் தான் வரும் போல. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கார்த்தியோட பொண்ணு தான் சத்யா அப்படின்றதுனால இப்போ என்ன பெருசாக நடந்துறப்போகுது, இதை வந்து வருண்கிட்ட சொன்னால் பெருசாக என்ன நடந்துறப்போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இதை வந்து மறைச்சு மறைச்ச பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.